ஹலோ ஃப்ரெண்ட், அஸ்லாம் வலைக்கும். ஒரு சூப்பரான திண்டுக்கல் ஸ்டைல் தலப்பாக்கட்டு பிரியாணி ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டோம்னா எப்படி டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி நம்ம வீட்லேயே டக்கரா டக்குன்னு ஒரு பிரியாணி பண்ணிடலாம். மட்டன் வாங்குறப்போ கொஞ்சமாக கொழுப்பு இருக்கிற மட்டனாக சேர்த்து வாங்கிக்கோங்க. அப்போது நம்மளுக்கு பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ் தனியாக குக் பண்ணாமல் நம்ம இதிலே சேர்த்து தம் போட்டுடலாம். மட்டன் குக் ஆகிற டைமில் நம்ம பாசுமதி ரைஸை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா மட்டும் போதும். நமக்கு அரிசி குழையாமல் தனித்தனியாக உதிரியாக வரும். ஆனியன் கட் பண்ணுறப்போ ஒரே ஸ்லைஸாக கட் பண்ணுங்கள். ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துட்டு ஒரு 100 ml கடலெண்ணெய் இருந்தால் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கடலெண்ணெய் சேர்த்தா. 2-3 பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 2 அன்னாசிப்பூ சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்து நல்லா ப்ரௌன் கலரில் நம்ம ஃப்ரை பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செய்கிறப்போ இஞ்சி 50 கிராம், பூண்டு 60 கிராம் சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸ் பட்டை 4, 5 ஏலக்காய், 5 கிராம்பு, 1 அன்னாசிப்பூ சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி கழுங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறமா நம்ம வதக்கிட்டு இருக்கோம்ல வெங்காயம், அதில் ஒரு 5-6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. புதினா ஒரு கைப்பிடி சேர்த்து நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு ஆனியன் நல்லா ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கரம் மசாலா இஞ்சி பூண்டுலாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கலாம். அந்த பேஸ்ட்டு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். நம்ம இதில் மிளகாத்தூள் தக்காளி சேர்க்க போகிறதில்ல. புளிப்புக்காக நம்ம தயிர் எலுமிச்சம்பழம் ஜூஸ் இதில் சேர்க்க போகிறோம். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 50 ml தயிர் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் நம்ம சேர்க்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துடும். அப்போ நம்ம 1/2 கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா குக் பண்ணலாம். தேவையான உப்பு சேர்த்துட்டு மட்டனுக்கு தேவையான உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அந்த மசாலாலே குக் ஆகட்டும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். அப்போ தான் மட்டன் நல்லா மசாலாவில் இருக்கிற உப்பு காரம் எல்லாம் நல்லா இழுத்துரும். மட்டன் வேகிறதுக்கு மட்டும் 250 ml தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஒரு 1/2 hour மட்டன் நல்லா குக் ஆகட்டும். மூடி வச்சு குக் பண்ண விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமே மெயின்டைன் பண்ணிடுங்க. 15 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் நம்ம செக் பண்ணிக்கலாம் தண்ணி இருக்கா இல்லை வத்திருச்சான்னு. ஒரு 90% மட்டன் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா மட்டனுக்காக சேர்த்து தண்ணி நல்லா வத்திருச்சு. இப்போ நம்ம ரைஸுக்கு தேவையான தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். 1 கப்பு ரைஸுக்கு, பாசுமதி ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். நம்ம மட்டன் வேக வைக்கிறப்போ நம்ம ரைஸை ஊற வச்சா கரெக்டாக இருக்கும். ரைஸ் ஒரு 75% குக் ஆகிறப்போ தேவையான உப்பு செக் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கிட்டு காற்று போகாத மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அடியில் ஒரு கனமான தவாவை வச்சுக்கிட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 20 நிமிஷம் தம்மாவை கட்டும். 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா கம கமன்னு நம்மளுக்கு சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிரும். ரைஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் ரைஸு. நான் சொன்ன அளவெல்லாம் ஃபாலோ பண்ணி இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் சூப்பரான தம் பிரியாணி கிடச்சிடும். திண்டுக்கல் ஸ்டைலில் மட்டன்லாம் சாஃப்டாக வெந்திருக்கும், சாப்பிட்றப்போ அப்படி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த பிரியாணி ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வீடியோ வேணுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்.